ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்தேன்னா இன்னைக்கு ஒரு புது விஷயம் நமக்கு டப்பு கொடுக்க வருது. என்ன சார் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் கொரோனா நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்ப கொரோனா வந்துச்சுன்னா மறுபடியும் லாக்டவுனா அப்படின்றது ஸ்கூல் பசங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்கன்றது தெரியும். அதே நேரத்துல எல்லாரும் ஒர்க் பண்றவங்க வந்துட்டு ஒர்க் ஹோம் எடுத்துக்கலாம், ஸோ நம்மளும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்றது நினைக்கிறீங்கன்றது தெரியும். அண்ட் ரொம்பவே டெய்லி கூலி இருக்கிறவங்க என்னடா லாக்டவுன் வருது, ஐயோ எப்படிடா சமாளிக்கிறதுன்றது வருத்தம் போடுறதுமே தெரியுது. ஸோ நீங்க நினைக்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நான் தான் உங்களோட ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது புது விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க ஒன்னொன்னா என்னன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டபிள்யூஹெச்ஓ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் வீக்ல வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்பா இந்த மாதிரி கொரோனா வர மாதிரி இருக்கப்பா, ஸோ கேஸ் எல்லாமே ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா ஏப்ரல் மந்த்ல இருந்து சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ஸோ கொரோனா கம் பேக், ஸோ கொரோனா வந்துட்டு திரும்பி வரப்போகுது அப்படின்னு நம்ம சில மீன்ஸுமே பார்த்துருப்போம். ஸோ டிவி சேனல்ஸ்ல நியூஸுமே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹிமாச்சல் பிரதேச இந்த மாதிரி இருக்கு, அசாம்ல இந்த மாதிரி இருக்கு, டெல்லியில இந்த மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பெங்களூர்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில இந்த ஒரு மாசத்துல அப்பப்போ கேள்விப்படுறோம். இப்போ இந்தியா முதற்கொண்டு கிட்டத்தட்ட 50,000 மேலான 50,000 பிளஸ் கேசஸ் வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்கு இந்தியாவில கொரோனால. இதுக்கு வந்துட்டு என்ன பேர் WHO வச்சிருக்காங்கன்னா, அர்காட்டஸ் அப்படின்ற ஒரு கொரோனா வேரியன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ஒமிக்ரான் வந்தது. ஸோ ஒமிக்ரானுமே நம்ம வீடியோ போடுவோம், ஸோ அது நான் டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் எடுத்து தர நினைக்கிறேன், ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டெல்டான்றது வந்து 2.0 கொரோனா அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருந்தது. இப்போ இது ரீசெண்டாக வந்துட்டு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு புது மாடல் வர மாதிரி, மொபைல்லையோ இல்லை பைக்லையோ வர மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு கொரோனா ஒரு புது மாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு மாடல் தான் வந்துட்டு என்னன்னா இந்த அர்காட்டஸ். இது வந்துட்டு WHO அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கு, அது இந்தியாவுமே அஃபெக்ட் ஆகப்பட்டு. சோ இது மூலமா வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 50,000 மேல நான் கேஸ் சொன்னேன் இல்லையா, சோ இதுல வந்துட்டு டெட் கேசஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மக்கள் வந்துட்டு 20 பேர் இது வரைக்கும் இந்த 24 மணி நேரத்துல, அதாவது நான் இப்ப சொல்ற எல்லாமே ஒன் டே கணக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50,000 பிளஸ் ஆக்டிவ் கேசஸ் 20 பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்கன்றது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம்ன்றது. அதே போல வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11,000 மேல வந்துட்டு புது புது ஆக்டிவ் கேசஸ் வந்துட்டு இந்த 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்குமே மினிமம் ஒரு 10,000 பேராவது வந்துட்டு இந்த ஒரு கொரோனா மேல வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இறந்த தினமும் 20 பேர் அப்படின்னா, அந்த 20 பேருமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாதவங்களா இருந்திருக்காங்க. ஸோ அதே போல வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே வயசானவங்க 60 பிளஸ் அப்படின்றவங்க வந்துட்டு இதுல இறந்துருக்காங்கன்ற ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் நான் படிக்க ஆரம்பிச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ், ஸோ மிடில் ஏஜ் இருக்கிறவங்க, சில்ட்ரன்ஸ், டீனேஜர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, இது வரைக்குமே நான் படிச்ச வரைக்குமே அவங்க யாருமே இறந்ததா இல்லை, பட் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த அஃபெக்ட் ஆகிறதுனால இதனால என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் இந்த அர்காட்டஸ்னால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸோ சிம்பிளா எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபீவர்ன்றது எப்பயுமே வரும். ஸோ சில பேருக்கு கேர்னஸ் வருமா, ஸோ அந்த கேர்னஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட கண் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிக்கும். ஸோ தேர்ட் சிம்டம்ஸ் வந்து நமக்கே தெரியாம கண்ணு வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூணு சிம்டம்ஸும் வந்ததுன்னா அது வந்துட்டு அர்காட்டஸ்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க உடனே எடுத்தா ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்துட்டு சம்மர் டைம், ஆக்சுவலி இந்த சம்மர் டைம்ல அந்த கேர்னஸ் வரும், ஸோ இந்த கண்ணு எரிச்சல் வரும், இதெல்லாம் உடம்பு ஹீட் ஆச்சுன்னா வரும். ஸோ நமக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மேபி உடம்பு ஹீட்டா இருக்கிறதுனால வருது அப்படின்றது நம்ம நினைக்கிறதா இல்லை, ஏன்னா வித்தியாசம் தெரியாது, ஏன்னா நம்ம சம்மர்ல இருக்கும் இப்போ. ஸோ சம்மர்ல இதெல்லாம் நடக்குது நார்மல். அர்காட்டஸ்க்குமே அர்காட்டஸ் வந்தாலுமே இதுவுமே அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால எது நம்ம ஒன்று ஹீட் ஆச்சா உடம்பு இல்லைனா உண்மையிலே வந்துட்டு கொரோனா அஃபெக்ட் ஆச்சான்றது தெரியாது. மேபி உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்னு நினைக்கிறத தாண்டி முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்ன்றது ஒன்று எடுத்தீங்கன்னா அது ரொம்பவே பெஸ்ட். மேபி அது ஹீட்டாக இருந்தது தான் ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மர்ல இருக்கணும்னா ரெண்டுமே ஒரே சிம்டம். ஸோ உஷாராக இருந்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதாக கேராக பார்த்துக்கணும் உங்க உடம்பு. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்ததுனால இது எப்படி வரும்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குமா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுலே அது நம்ம உஷாரமும் நம்ம தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னா வெல் தாராளமாக கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே இதுதான ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு
அந்த கேள்விக்கு ஆக்சுவலி இது நான் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நல்ல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, லாக்டவுன் நமக்கு விழுந்தது நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயத்து இருக்கும். எதுக்காக லாக்டவுன் விழுந்தது? திடீர்னு நம்ம நல்லா இருக்கிறோம், ஜாலியா ரெகுலரா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு. நோய் வந்து எல்லாருமே டக்கு டக்குன்னு அட்மிட் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 பெட் இருக்குன்னா 20 பேர் போய் அட்மிட் ஆறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இல்ல, பெட் இல்ல, சோ அதனால அவங்க திணறுவாங்க. அப்படி திணற நேரத்துல ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 20 பேர் ஏறினா, இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? எல்லாருமே வீட்டுல அடைக்கணும். ஒரு விஷயத்த முன்னேறதுதான் இந்த லாக்டவுன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, ஓகேங்களா? சோ அதனால வந்துட்டு பெட் கம்மியா இருந்ததுனால, பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனால, இது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுனால லாக்டவுன் ஒரு விஷயம் வந்தது கடந்த ஒரு 2 இயர்ஸா. சோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சோ கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பிளஸ் வந்துட்டு இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்காகவே பெட்ஸ் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே ஒரு 100 பெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பெட்டை தாண்டி இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலும் ஒரு 200 பெட்டு 300 பெட்டு எக்ஸ்ட்ரா தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவரால் இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் பிளஸ் பெட்ஸை வந்துட்டு ரெடியாக வச்சிருக்காங்க. நீங்க எந்த நேரத்தில் என்ன கொரோனா வேணா வரட்டும், எங்களோட மக்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்றது இந்தியா கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துட்டு, எங்களுக்கு 1 மில்லியன் பிளஸ் பெட்ஸ் இருக்குப்பா, நீங்க யார் வேணா எத்தனை பேர் வேணா வரலாம், அட்மிட் ஆகுது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த 2 வருஷத்துல நல்லா அடி வாங்கி ஒரு அளவுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க இந்த ஒரு மெடிக்கல் அசோசியேஷனுமே கவர்மெண்ட்டுமே. ஸோ இதுக்கப்புறமா எத்தனை பேஷன்ஸ் வந்தாலுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட இருக்கு, ஸோ பவர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதனால லாக்டவுன் பண்ணுறதுக்கான ஒரு அவசியம் தேவைப்படாது. மேபி லாக்டவுன் பண்ணணும்னா இதை ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு வேணாலும் லாக்டவுன் பண்ணலாம். ஸோ அது அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்மிசபிளா இருக்கு. இப்போ இந்த அரக ட்ரெஸ் எல்லாமே ஒரு நல்ல டிரான்ஸ்மிசபிள் ஒரு வைரஸ், டக்கு டக்குனு ஈஸியா பரவ போகணும். ஆனால் பரவனாலுமே பரவாயில்ல, பட் நமக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது ஒன்று இருக்கு, பெட்ஸுமே அவைலபிளா ரெடியா இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ன்றது கிடையாது. இதுக்கப்புறம் லாக்டவுன்ன்றது யோசிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ரொம்ப வேகம், ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆனாங்க. ஆனால் பிளேட் நமக்கு வந்து பெட்ஸ் வந்து 10 லட்சம் தான் இருக்கு. ஸோ இப்படி போனால் ஒரு வாரத்துக்கு நம்மளோட பெட்ஸ் எல்லாமே காலியாயிடும் அப்படின்னு ஒரு பீக்கான ஒரு இடத்துல இருக்கும்போது தான் இந்த லாக்டவுன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகணும். அதர்வைஸ் நம்ம போக மாட்டோம். மேபி டீனேஜ் பசங்க இருக்காங்க மட்டும், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க. ஸோ அவங்க வந்துட்டு மேபி வேணால் லாக்டவுன் இந்த ஸ்கூல் காலேஜ் எக்ஸாமே லீவ் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் காலேஜ் முடிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு புதுசாக வேலைக்கு போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணால் எடுத்துக்கலாம் சில கம்பெனி பேஸ் பண்ணி. ஸோ அதனால வந்துட்டு லாக்டவுன் கம்பல்சரியாக விடுமான கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ரொம்பவே டெவலப் ஆகிட்டோம் மெடிக்கல் சைடில் இருந்து. ஸோ கவர்மெண்ட்டுமே ரொம்பவே தெளிவாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு இந்தியாவே ஒரு பக்க ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்தாங்க. ஸோ லாக்டவுன் இதுக்கப்புறமா விளையாடுறதுக்கு சான்சஸ் 50-50 தான் சொல்லணும். ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். லாக்டவுன் எதிர்பார்த்தாருன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஸ்கூல் லைஃப்ல இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அதனால நீங்கள் இப்போதைக்கு எல்லாமே வந்து லாக்டவுன் பற்றி யோசிக்கிறதாக. ஸோ நீங்கள் உங்களோட உடம்பு எப்படி பார்த்துக்கொண்டு ஞாபகம் வச்சுக்கீங்க. அதே போல இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 3 ஸ்டேஜுமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா நீங்களும் சேஃபாக இருந்தால் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா அது அடுத்த டெஸ்ட்ன்றது ஒரு ரொம்பவே ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிசபிளான ஒரு வைரஸ்ன்னு WHO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட உடம்பு நம்ம தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு இது தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 50,000 கேசஸ்னா இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் அதிகம், எனக்கு தெரிஞ்ச அதிகம். ஸோ அதனால யாருக்கு எப்போ என்ன இருக்குதுன்னு தெரியாது, அதுவுமே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிசபிள் வைரஸ்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் யாராவது இருந்தீங்கனாலுமே ஷேர் பண்ணுங்க, இல்லைனாலுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவங்க அவங்களோட சேஃப்டியை பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்ரஸ்க்கான ஒரு டீடைல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. அதே போல இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ இது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கையை முடிட்டு காணுங்க. ஸோ ஆண்டன், பை பை.